கொரோனா போன்ற பெருந்தொற்று காலகட்டத்தில் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்க வகை செய்யும் பெருந்தொற்று சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்த ஆண்டு அசாதாரண சூழ்நிலையை நாடு எதிர்கொண்டதாகவும், தங்களது உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய மருத்துவ மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு எதிராக சில இடங்களில் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து மத்திய அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு கடும் நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் அவர் கூறினார். Those who are causing, sir, violence and other hurt of any nature, grievous or insulting the medical professionals and others, there had been, it has been made a cognizable offence which cannot be bailed out, non-bailable offence, and also the definite punishments have been prescribed in terms of imprisonment from 3 months up to 5 years, or from 6 months up to 7 years, and then. இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிக்கும் வகையில் அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் மசோதா மீது பேசினர். தொடர்ந்து வாக்கெடுப்பின் மூலம் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.